அகிலும் போற்றும் அலங்கார கந்தன். யாழ்ப்பாணம் நல்லூர் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு பருத்தித்துறை வீதியில் உள்ள பாரதியார் சிலைக்கு அருகில் சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் யாழ் நல்லூர் விசேட வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. நல்லூரான் சக்தி நாடெங்கும் பரவட்டும் எனும் துணிபொருளில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட வளாகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமானது. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் சிவன் டேனியல், எம்டிவி பிரதம செயற்பாட்டு அதிகாரி யசரத் கமல்ஸ்ரீ உள்ளிட்டோர் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதனுடன் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். இதனையடுத்து சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்டின் யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் அவர்களின் பாரம்பரியத்தையும் தொன்மைகளையும் பறைசாற்றும் வகையில் நிகழ்வுகள் நடைபெற்றன. அதன் பின்னர் வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விசேட அரங்கில் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. சக்தி தொலைக்காட்சியில் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகள், புகைப்பட கருவிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்டின் யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வணக்கம். கோவில் என்றாலே சிதம்பரம் என்று சொல்கின்ற வளமை தென் தமிழகத்திலேயே காணப்படுகின்றது. ஈழ மண்ணை பொறுத்தவரையிலே ஆலயம் என்றாலே அது நல்லூர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த பெருவிழா என்பது ஈழ மண்ணில் மாத்திரம் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக கருத முடியாது. ஒட்டுமொத்த இலங்கை வாழ் இந்து மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு குடும்ப விழாவாகவே நல்லூரினுடைய இந்த பெருந்திருவிழா காணப்படுகின்றது. நெல்லை கந்தனுடைய இந்த பெருந்திருவிழாவிலே நாளைய தினம் சப்பர திருவிழா இடம்பெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் யாழ் நல்லூர் விசேட கலையகத்திலே நாளையும் நாளை மறுதினமும் சக்தி தீவினுடைய அரிதான திரையிலே தோன்றி செய்தி வாசிப்பதற்கான திரைப்பரிசை நடைபெற இருக்கின்றது. ஆகவே நாளையும் நாளை மறுதினமும் 2 மணி முதல் திரைப்பரிசைகள் நடைபெற இருக்கின்றன. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிட்ட இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் இருந்து நான் ஜீவானந்தம் லாவண்யன். நல்லூர் அலங்கார கந்தனின் சப்பர திருவிழா நாளை நடைபெறுவதுடன் நாளை மறுதினம் ரதோற்சவம் நடைபெறவுள்ளது. சப்பர திருவிழாவும் தேர் திருவிழாவும் நேரடியாக சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. I think it's important because Nellore is part of the culture of Jaffna. இது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் யாழ்ப்பாண கலாசாரத்தின் ஒரு பகுதியாக நல்லூர் திகழ்கின்றது. அத்துடன் அது தனித்துவமான ஒரு கலாசாரமாகும். சக்தி டிவி ஆரம்பத்திலிருந்தே செய்ய முயற்சிப்பது தொடர்பில் நான் நினைவுபடுத்த வேண்டும். எமது முன்னாள் தலைவர் அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களதும் தற்போதைய தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களதும் கனவான யாழ்ப்பாணத்தின் தனித்துவமான கலாசாரத்தை பாதுகாப்பதே அதுவாகும். நல்லூர் திருவிழாவை கொண்டாடுவதன் மூலம் அதனை செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன். That's exactly what we are doing.